Hi friends, welcome to my lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலோட கண்டினியூ தான். இப்போ நம்ம குழந்தைகளை அலங்காரம் பண்ணும்போது கிரீடம், கைவங்கி, அதுக்கு அப்புறம் ஒட்டியான இதெல்லாம் வெளியில போய் காசு கொடுத்து நிறைய வாங்குவோம். இதே நம்ம கையால செய்யும்போது நமக்கு ரொம்ப மன திருப்தியா இருக்கும். சோ அதை எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முதல்ல நம்ம டிரா பண்ணுறதுக்கு பென்சில், அப்புறம் ரப்பர், அப்புறம் ஸ்கேல், சிசர்ஸ், அப்புறம் அதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன மாதிரி ஸ்டோன்ஸ் வேணும் அப்படின்றதெல்லாம் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த டெக்கரேஷன் எல்லாமே எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோம் ஷீட்டில் தான் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இப்போ வந்து கோல்டன் கலர் ஃபோம் ஷீட் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு வேஸ்ட் பேப்பர் எடுத்து அதில் வந்து நமக்கு என்ன டிசைன் வேணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்டே ப்ராப்பராக டிசைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இதை வச்சு ட்ரேஸ் எடுக்க ரொம்ப ஈஸியாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து ரொம்ப டைம் வேஸ்ட்டும் ஆகாது, அடிக்கடி அரேஸ் பண்ணி மாற்றி பண்ணுறதுக்கு அவசியமும் இருக்காது. ஸோ நான் இந்த மாதிரி வரைஞ்சி ஃபஸ்ட் அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட கட்டிங்ஸ் வந்து நம்ம நீட்டாக எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம சிம்பிளாக நம்ம ஃபோம் ஷீட்டில் வந்து ட்ரேஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய டிசைன் ரெடி. ஓகேங்களா? இப்போ இந்த டிசைனை வந்து நான் ஃபோம் ஷீட்டில் வச்சு ட்ரேஸ் எடுக்க போகிறேன். பார்த்திங்களா, இப்படி ட்ரேஸ் எடுத்துட்டதால் நம்ம வேலை வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம நீட்டாக பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த க்ரௌனை வந்து நம்ம எப்படி டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒரு தடவை ட்ரையலாக அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த டிசைன் பிடிக்கலச்சோ மாற்றலாம் அப்படின்னா நமக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ ஒரு தடவை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றத பொறுமையாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்போ நான் எனக்கு எந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்றத நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபெவிகால் வந்து பொறுமையாக அப்ளை பண்ணுங்கள், நிறைய அப்ளை பண்ணிடாதீங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி ஒயிட் ஸ்டோனை வந்து பார்டராக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லுக் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எந்த மாதிரி வேணுன்றத பார்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம உள்ளே வந்து என்ன மாதிரி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு பூ மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு இந்த மாதிரி ஒரு ப்ளூ ஸ்டோனை வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கீழே வந்து பார்டர் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். அது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் செயின் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு ஒரு டபுள் லேயர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அந்த ஃப்ளாரோட வந்து இன் பிட்வீனில் வந்து இன்னொரு ஸ்டோன் வச்சா கொஞ்சம் இன்னும் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு குட்டி ஸ்டோன் அதை வச்சு அரேஞ்ச் பண்ணுறேன், வாட்டர் ட்ராப் மாதிரி உள்ள ஷேப்பில்.
ஸோ இப்போ இதை சுற்றி இன்னும் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வச்சு இன்னும் கிராண்டாக இதை நான் டெக்கரேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு இந்த மாதிரி டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகேங்களா. இதே மாதிரி கைவங்கி ஒட்டியானம் அதெல்லாமும் நம்ம டிசைன் பண்ணுறோம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதால நான் வந்து ரெண்டு பார்ட்டாக போடலாம் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்து நம்ம செகண்ட் பார்ட்டில் வந்து மற்ற வீடியோஸை பார்க்கலாம் ஓகேங்களா. இந்த க்ரீட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம கண்டினியூ வீடியோவில் மீட் பண்ணலாம் ஓகே. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.